ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஒரு வித்தியாசமான வீடியோ. நான் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண ஒரு பாட்டோட எல்லா ட்ராக்கையுமே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்னென்ன டோன்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி முக்கியமாக இந்த பிஜிஎம்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இன்டர்லோடு, ப்ரீலோடு எல்லாமே என்னென்ன நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்கிறேன், சரிங்களா? ப்ளகின்ஸ் எல்லாமே பார்க்கலாம், விஎஸ்டிஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஓப்பனிங் மட்டும் இப்போ ஒரு தடவை கேளுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டு என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னா, நார்டில் வந்து ஒரு பியானோ யூஸ் பண்ணியிருக்கோம் மெயினாக. இப்போ நான் அதை மட்டும் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஓகேங்களா? அதே நார்டில் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பேஸ் தனியாக நான் வந்து வாசிச்சிருக்கேன். சேர்த்து வாசிக்கிறதோட தனித்தனியாக வாசித்தா மிக்ஸ் பண்ணுறவங்களுக்கு இன்னும் நல்ல குவாலிட்டியாக அவங்களால எடுத்து கொடுக்க முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு வந்து ஒரு இடத்த மட்டும் வாசிட்டு அடுத்தது பேஸ் வாசிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோன்னா, நான் அதை ப்ளகினையும் காமிச்சிடுறேன் உங்களுக்கு, அந்த விஎஸ்டியையும். ஓகே, இதான் அந்த விஎஸ்டி நாட் ஸ்டேஜ் 2, இதான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதுவும் சேம் தான், இந்த பேஸ் பார்ட் மட்டும் இதில் வாசித்தேன். அடுத்தது ஜெயண்ட் அப்படின்ற ஒரு கான்டாக்டோட லைப்ரரியில் நான் வாசிச்சுருக்கோம். ஹை ஆக்டேவில் வச்சு நான் ஒரு இது வாசிருந்தேன். ஒரு மாதிரி ஐஸ் மாதிரி இருக்கும் அந்த சவுண்டு, அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் ஓப்பனிங்லேயே இதை வரும் பாருங்க. அடுத்தது என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த மூணுமே அந்த பியானோஸ் தான் எல்லாமே, அது வந்து எல்லாம் காண்டாக்டில் யூஸ் பண்ணது. அடுத்தது வந்து ஒரு பேஸ் கிட்டார் வந்து இதுலேயே இருக்கிறது தான் எடுத்திருக்கேன், சரிங்களா? இன்பில்ட்டாக இருக்கிறது ஃபிங்கர் ஸ்டைல் அப்படின்ற ஒரு பேஸ் எடுத்திருக்கேன். அடுத்தது ப்ரீத்திங் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதேமே நீங்கள் பாருங்கள். பார்க்க வந்து கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும், பட் நான் டச் பண்ணது என்னமோ ஒரே ஒரு கீ தான், சரிங்களா? ஜஸ்ட் ஒரு கீ டச் பண்ணேன், சி ஜி, அது ரெண்டு மட்டும் தான் டச் பண்ணியிருக்கேன். பட் அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னா, ஒரு ஆர்கெஸ்ட்ரா மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது மூணு இன்ஸ்ட்ருமெண்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, வயலின்ஸு, இது எல்லாமே லேயர் ஆகிருக்கு. ஸோ நம்மளுக்கு சவுண்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்தது என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஸ்ட்ரிங்ஸ் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன், இது வந்து கான்டாக்ட் தான், செஷன் ஸ்ட்ரிங்ஸ். அதில் வந்து ஒரு வாய்ஸ் எடுத்திருக்கோம். இதெல்லாம் கேட்குறப்ப உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். ப்ளஸ் வந்து பீட்டுன்னு சொல்லிட்டு நான் ஒரு நல்ல ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பீட் மேக்கர் கிடையாது. ரிதம் ப்ரோக்ராமிங்கை வந்து இப்போ தான் நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சிம்பிளான பீட்டு வந்து ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன். அங்கே மிக்சிங் பண்ணுறவர் கூட கேட்டார், ஏன்ப்பா ஒரே மாதிரி இருக்குது பீட்டு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க, அந்தளவுக்கு இருந்துச்சு. இப்போ இதை ப்ளே பண்ணுற பாருங்கள். ஆக்ஷன் ஸ்ட்ரைக்ஸ் அப்படின்ற ஒரு பீட்டு, கேட்டாங்க நீ நார்மல் ட்ரம்ஸே யூஸ் பண்ணியிருக்கலாமே, எதுக்குப்பா அதை யூஸ் பண்ணுன்னு கேட்டாங்க. எனக்கு சும்மா என்னோட ஒப்பீனியன் எப்படின்னா, ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷனுக்கு ஒரு எடுத்து கொடுக்குற மாதிரி இந்த பீட் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் அதை அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். பட் வந்து சேம் பேட்டர்னே லாஸ்ட் வரைக்கும் வந்துச்சு. இது வந்து என்னோடய நெகட்டிவான ஒரு ஒப்பீனியன் தான் எனக்கு வந்து சவுண்ட் இன்ஜினியர் கொடுத்தாரு. நான் அதை பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிறேன், பிகாஸ் நான் வந்து இப்போ தான் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன் ரிதம் ப்ரோக்ராமிங். ஸோ வந்து நெக்ஸ்ட் சாங்கில் வந்து இன்னும் நான் டெவலப் பண்ணிக்கிட்டு நல்ல ஒரு பீட்டை வந்து தரணும்னு நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஒரு பீட் பார்த்தோம், பேஸ் பீட்டு, ப்ளஸ் வந்து மூணு பியானோஸு, பேஸ் கிட்டாரு, அது இன்பில்ட்டு,
இந்த ஸ்ட்ரிங்ஸ் வந்து இன்பில்ட்டு, அது இல்லாமல் இந்த செஷன் ஸ்ட்ரிங்ஸ் இது மட்டும் நம்ம கான்டாக்ட்லேருந்து எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், இப்போ நான் அதில் யூஸ் பண்ண கார்டு எப்படின்னா சி சஸ் டூ சஸ் ஃபோரு அப்புறம் சி மேஜர் ரிப்பீட்டடாக அது அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு இந்த கார்டை கம்போஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் லிரிக்ஸ் எழுதுனேன், சரிங்களா? ஸோ இது எப்படி இருந்துச்சுன்னா, இது அப்படியே நான் வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி ப்ரீலூடும் தான், அதே மாதிரி அந்த பாட்டோட கார்டும் ஃபுல்லாகவே இப்படி தான் வரும், அது மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இன்டர்லூடுக்கு போயிடலாம். இதில் என்ன நான் யூஸ் பண்ணோம் அப்படின்றத சொல்கிறேன். நானே ஃபஸ்ட் டைம் இது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறதுனால எனக்கும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, எதை எதெல்லாம் சொல்லணும் எது சொல்லக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு சாங்லேருந்து நம்ம டீட்டெயிலாக வந்து எல்லாத்தையுமே சேர்த்து கற்றுக்கலாம், எது தேவை எது தேவையில்லை அப்படின்றது நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதேமாதிரி நான் பண்ணுற மிஸ்டேக்கை வந்து நீங்கள் சொல்லுங்கள், அப்போ நானும் திருத்திப்பேன், ஓகேங்களா? சில பேர் வந்து இதெல்லாம் எனக்கே தெரியும் அப்படின்றவங்க தயவு செஞ்சு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்களும் கற்றுப்போம். பாசிட்டிவான விஷயமாக தான் நான் சொல்கிறேன், இது எல்லாருமே வந்து கொஞ்சம் லேர்ன் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நான் ஃபஸ்ட் இன்டர்வியூட வாசிக்காம ஒருத்தர் ப்ளே பண்ணுற பாருங்கள். எனக்கு எப்போவுமே வந்து என்னோடய ஃபேவரட்டான வாய்ஸஸ்னு பார்த்தீங்கன்னா பியானோ, அடுத்தது வந்து ஸ்ட்ரிங்ஸு, வயலின்ஸு, இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் நிறையா வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவேன். பட் நம்மளுக்கு வர கஸ்டமர்ஸ், அதாவது நம்மள்கிட்ட பாட்டு தரவங்க சில பேர் வந்து வேறு மாதிரி ஸ்டைல் கேட்பாங்க, அப்படின்றப்ப கொஞ்சம் அவுட் ஆஃப் மை நாலேஜ் போயிட்டு வேறு ஏதாச்சும் தேடி கண்டுபிடிப்பேன். பட் பேசிக்காக எனக்கு நல்லா வரும்னு நான் நினைக்கிறது வந்து பியானோ, வயலின், ஸ்ட்ரிங்ஸு, இது வந்து என்னோடய ஒரு ப்ளஸ்ஸு நான் நினைப்பேன், ஓகேங்களா? ஸோ இந்த இன்டர்வியூவில் நம்ம என்னென்னலாம் வாசிச்சிருக்கோம் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பியானோ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். சேம் தாங்க, ஓப்பனிங்லேருந்து இந்த பிஜிஎம் வரைக்கும் சேம் தான். இடையில ஒரு பிளேஸில் மட்டும் நான் மாற்றிருப்பேன், நீங்கள் பாட்டு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா? அடுத்தது பேஸு, யூஸ் பண்ணியிருக்க மெயினான ட்ராக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் அந்த பியானோஸ் ரெண்டு வருது, பேஸ் கிட்டார் வருது, அது இல்லாமல் வந்து நம்மளோட மெயின் வயலின் நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜோஷுவா பெல் வயலின், அதான் வந்து எடுத்திருக்கோம், ஜோஷுவா ஜாஷுவா சம்திங், ஓகேங்களா? ஸோ அந்த வயலின் வந்து நம்ம எடுத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மூணு வயலின் நான் எதுக்காக வந்து இதை தனித்தனியாக நான் வேவாக மாற்றி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் தாக்குப்பிடிக்க சிரமப்பட்டுச்சு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதை ஒன்ஸ் நான் வந்து ப்ளே பண்ணிவிட்டு எனக்கு தேவையான அளவுக்கு பூஸ்ட் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் அதை வந்து வேவாக கன்வெர்ட் பண்ணிட்டேன், ஓகேங்களா? பவுன்ஸ் கொடுத்து வேவாக மாற்றிக்கிட்டேன். ஏன்னா ஒரு ஒருத்தரையும் நம்ம போயிட்டு இங்கே அது லோட் ஆகிறதுக்கு சிரமப்படுது, சில சமயத்தில் என்னாவது மிஸ்டேக்கோடு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் அது மாதிரி பண்ணியிருந்தேன். இப்போ இந்த வயலின்ஸை கேட்போம் நம்ம. இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா ரெண்டு வயலின் வருது, அந்த ரெண்டு வயலின் ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. என்னன்னா பாருங்களேன், ஆக்சுவலாக ஒரு வயலின் தான் வந்து மெயின், இதான் வந்து மெயின். அடுத்த வயலின் நான் என்ன பண்ணேன், ஜஸ்ட்டு சும்மா ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்னொரு வயலின் ஆட் பண்ணேன், சும்மா ரெண்டு கீயை வந்து மாற்றி மாற்றி டச் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஒரு மேஜிக்கலான ஒரு நோட் மாதிரி எனக்கு தெரியுது, உங்களுக்கு எப்படின்னு தெரியல, ஜஸ்ட் நீங்கள் கேட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம், இப்போ ரெண்டு வயலின் யூஸ் பண்ணியிருக்கேன், அதில் எல்லாமே வந்து ஜாஷ்வா பெல் வயலின் தான்,
ஓகேங்களா. அதுக்கு மேலே நம்ம பார்த்தது வந்து பியானோ, அந்த ஃபிங்கர் பேஸ் கிட்டார் பார்த்தோம். அடுத்தது ஒரு சாக்ஸோஃபோன் யூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ண அண்ணா வந்து சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சாக்ஸோஃபோன், என்ன வாய்ஸ் அப்படின்னு கேட்டாங்க. அது இன்பில்ட்டு தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ இந்த வாய்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு ப்ளே பண்ணி பார்க்குறப்ப. ஓகேங்களா. ஸோ இந்த இடம் வர்றதுமே வந்து நல்லாயிருக்கும் பாருங்களேன். ஓகேங்களா. ஏன்னா இந்த பாட்டை வந்து நான் வந்து ஒரு குட் ஃப்ரைடேவுக்காக கம்போஸ் பண்ணது. 2013 வந்து என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கம்போஸ் பண்ணி நாங்கள் பாடினோம் சர்ச்சில். பட் இப்போ வந்து நான் சுச்சுவேஷன் வந்து எல்லாருமே எப்படி சொல்கிறது, குட் ஃப்ரைடே சாங் வந்து எப்போயாச்சும் ஒரு டைம் தான் நம்ம பாட போகிறோம். ஸோ அப்படி இல்லாமல் இது எல்லாருக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சாங்காக இருக்கணுன்றது என்னோட ஆசை. ஸோ என்ன பண்ணேன்னா லிரிக்ஸை மாற்றிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் டியூனையுமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ அப்படி போட்டால் தான் இந்த பாட்டு. பட் இந்த சாக்ஸோஃபோன் வந்து அதில் வந்து இன்னும் அட்டகாசமாக நான் வாசிச்சிருப்பேன் லைவில் வாசிக்கிறப்ப. பட்டு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, டெம்போலாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், சும்மா அதில் எனக்கு பிடிச்ச ஒரு பாட் மட்டும் இதில் வச்சுட்டேன். ஃபுல் சாக்ஸோஃபோன் ஒரு நாள் உங்களுக்கு கீபோர்டில் வாசி காமிக்கிறேன். அப்படி இல்லைனா இந்த குட் ஃப்ரைடேக்கு ஓல்டு லிரிக்ஸோட நான் வந்து அகைன் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா, வேறு மியூசிக்கில். ஓகே, இந்த இதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஒரு ஜாஷ்வா பெல் வயலின் வருது. எப்போ அந்த சாக்ஸோஃபோன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃபீலுமே நல்லாயிருக்கும். அதை கூட கேட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி பண்ணியிருந்தோம். அப்புறம் வந்து நான் ஜென்ரலாக யூஸ் பண்ண கார்டு ஸ்டார்டிங்லாம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த பியானோ ரன் மட்டும் வாசித்தேன். பட் இந்த இடத்துல அந்த ஸ்டான்ஸ் ஆகிறப்ப என்ன பண்ணேன்னா ஒரு கொயர் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தேன். அதை பார்ப்போம் நம்ம. இந்த கார்டு கொடுத்துருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் எதிர்பார்த்த அளவுக்கு இப்போ எப்படின்னா மிக்சிங் பண்ணுறவங்க ரொம்ப திறமையானவங்க. பட் வந்து நிறையா அந்த ஃப்ரீக்குவன்சி அதெல்லாம் சொல்கிறாங்களே அந்த ஈக்யூ அந்த மாதிரி இடத்துல என்ன ஆகுதுன்னா நம்ம க்ரியேட்டிவிட்டி வந்து ரொம்ப சில சமயத்தில் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டாக ஆகுது. நிறையா ட்ராக்ஸ் வந்து நம்மளுக்கு இது ரெண்டும் கொஞ்சம் இடிக்குதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது சாம் ஜார்ஜ் அண்ணன்ட்ட பண்ணுறப்ப கூட நான் பார்த்து பண்ணுறேன் தம்பி, சில இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி லிமிட்டேஷன்ஸ் வந்து நம்ம கம்போசிங்கில் வந்து வருது. ஸோ நம்ம நினைக்கிறத வந்து சில சமயத்தில் வந்து பண்ண முடியாமல் இருக்குது, அதான் சொல்ல வரேன். ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட் இன்டர்லோடு பார்த்தாச்சு, ஸ்டான்ஸால் நான் என்ன நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டேன். அடுத்தது செகண்ட் இன்டர்லோடு. செகண்ட் இன்டர்லோடு வந்து எனக்கு கொஞ்சம் புதுமையான ஒரு அனுபவம். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் இந்தியன் பர்க்யூஷன்ஸ் வந்து டச் பண்ணதே இல்லை. ரிதம் ப்ரோக்ராமிங்கை ஃபஸ்ட்டு இந்த பாட்டில் தான் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக லூப்ஸு அது மாதிரி எடுத்து பண்ணது, இல்லை ட்ரம்மர் யூஸ் பண்ணுவேன் நம்ம லாஜிக் ட்ரம்மரு. ஸோ இதில் வந்து புதுசாக நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கடம் அப்புறம் வந்து தபேலா இது ரெண்டு வாசிச்சிருந்தேன். ஸோ இதை பாருங்கள். கடம் இப்போ தபேலா ஆட் பண்ணியிருந்தேன். ஃபுல்லாக ஒருத்தர் கேட்டுருங்க அந்த ஃபீல் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்ப்போம்.
ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் ஹார்மோனிக்கா யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டுமே எப்படின்னா காண்டாக்ட் வந்து எடுத்தது தான், லைப்ரரிஸ் தான். அக்கார்டியன்ஸ்னே சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்குது, ஸோ ரெண்டுமே அதில் தான் எடுத்தது. ஒன்று வந்து ஹார்மோனிக்கா, இன்னொன்று ஹார்மோனியத்துலேயே வந்து கான்சர்டினா அப்படின் இருக்கு. இது ரெண்டுத்தையும் வந்து நான் சேர்த்து வாசிக்கிறப்ப வித்தியாசமாக இருக்கு. இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் இப்போ ரெண்டு நம்ம லேயர் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் அது பாந்தமாக இருக்குது, சவுண்டு இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு அடுத்தது வந்து எப்பவும் போல் நம்மளுக்கு வயலின் யூஸ் பண்ணியிருக்கோம். பீட் வந்து கடம் அண்ட் தபேலா வந்து யூஸ் பண்ணோம், சரிங்களா. இந்த பார்ட்டிக்கு வந்து பிரேக் விடுற டைமில் வந்து எனக்கு அதான் சொல்லிட்டு நான் ரிதம் ப்ரோக்ராமிங் புதுசுன்றப்ப நம்மளுக்கு பிரேக்குமே கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எப்படி ஃபினிஷ் பண்ணுறேன்னு தெரியல. ஸோ என்ன பண்ண, அகைன் வந்து அந்த பியானோ எண்டிங் வச்சு கேளுங்க அந்த பிளேஸ். தெரியுதா இந்த பிளேஸ் அண்ட் ஆரோ மார்க் பாருங்க. இந்த எமோஷனல் பியானோ வந்து ஒரு பிரேக்காக யூஸ் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா. இது ஒரு பிரேக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இது மட்டும் பத்தலன்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு பீட் கூட அதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு ஆட் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தேன். பாருங்க, அவ்வளோதான். இது ரெண்டு வந்து நான் பிரேக்காக யூஸ் பண்ணியிருந்தேன், மற்றபடி எல்லாமே கொஞ்சம் நார்மல் தாங்க. மொத்தமாக நான் யூஸ் பண்ணது வந்து 38 ட்ராக் வந்து யூஸ் பண்ணேன், சரிங்களா. ஓரளவுக்கு இது வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம்னால எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, என்னென்னா உங்களோட நீட் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ ஓவராலாக நான் சொல்லியிருக்கேன். நான் யூஸ் பண்ணது மோஸ்ட்லி வந்து கான்டாக்ட் லைப்ரரிஸ் தான், அப்புறம் லாஜிக்கில் இன்பில்ட்டாக கொடுத்த பேஸ் கிட்டாரு, சில ஸ்ட்ரிங்ஸு, ஹார்ன்ஸ், அதாவது என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், சாக்ஸோஃபோன் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஒரு இடத்துல வந்து நம்ம சவுண்ட் இன்ஜினியர் பிடிச்ச இடம் வந்து இந்த இடம் அவங்க சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு சிம்ஃபனி ஒர்க் மாதிரி நான் என்னோடய கற்பனையில் வந்து நான் ரெடி பண்ணேன். பட் சிம்ஃபனி மாதிரி இருக்கான்னு சொல்லி தெரியல, எந்தளவுக்கு அந்த ஃப்ரீக்குவன்சி செட் ஆச்சு, எந்தளவுக்கு உங்களுக்கு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி தெரியல. பட் என் மனசில் இருந்தது வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு தீம் மாதிரி, ஒரு பாட்டுக்கு ஒரு ஹைப் ஏற்றுற இடம் மாதிரி நான் கன்சிடர் பண்ணி, அதே மாதிரி இந்த கார்ட்ஸ், லூப் கார்ட்ஸ்னு சொன்னால இந்த இடத்துல தான் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம சவுண்ட் இன்ஜினியர் நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப இந்த வின்சென்ட் அண்ணனுக்கு இந்த பிளேஸ் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. சிம்பிளா வந்துட்டு ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன், சரிங்களா. இது வந்து என்னோட ஓன் ப்ராஜெக்ட், என்னோட சேனலுக்காக பண்ணது. ஓரளவுக்கு டீசெண்டான வியூஸ் போயிருக்கு, அதே மாதிரி வாட்ச் மினிட்ஸ் வந்து நான் நினச்சதோட அதிகமாகவே இருக்குது. இந்த பாட்டுக்கு நிறைய பேருக்கு அது பிடிச்சிருக்கு. மெயினாக வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ்க்காக நான் வந்து எழுதுனது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து எங்கள் அப்பா வந்து கேன்சரில் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்காங்க, கொஞ்சம்னு சொல்ல ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு உற்சாகப்படுத்துகிற மாதிரி நான் எழுதின பாட்டு. ஸோ மெயினாக நான் சொல்ல போனோம்னா அதனால தான் லிரிக்ஸை நான் சேஞ்ச் பண்ணி எழுதினேன். ஸோ அப்படி உருவாக்கின பாட்டு தான் அது. இந்த பாட்டை தொடர்ந்து நான் இதுக்கப்புறம் என்னென்ன பாட்டு ரிலீஸ் பண்ணுறேனோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா. என் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது இத்தனை பாட்டு நம்மளுக்கு இருக்குது, இது எல்லாத்தையுமே முடிஞ்சால் அந்த ஓனர்ஸும் பர்மிட் பண்ணாங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
என்னோடய பாட்டை நான் யார்ட்டையும் பர்மிஷன் கேட்கணுன்ட்ல, பட் நான் மற்றவங்களுக்கு பண்ணக்கூடிய பாடல்கள் இருக்குது, ஒரு 10 பாட்டுக்கிட்ட இந்த மாதம் பண்ணுறோம். ஸோ அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டு ஏதாச்சும் அட்லீஸ்ட் இது மாதிரி பிஜிஎம்ஸ் அது மாதிரி பண்ணுறேன். ப்ளஸ் வந்து நீங்கள் எனக்கு ஓப்பனாக சொல்லுங்கள் இன்னும் என்னென்ன மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு, அதையும் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் வந்து இப்போ உங்களுக்கு கம்போஸ் பண்ணி காமிக்கல, ஆல்ரெடி கம்போஸ் பண்ணாது, ஜஸ்ட் என்னென்ன வாய்ஸஸ் யூஸ் பண்ணேன், என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்கிறேன். பட் இன்னும் எந்த அளவுக்கு கிளியராக வேணும் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ.